இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா February 28, லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். ஸோ டைம் இப்போ பாருங்கள் ஒரு 10:35 மேலே ஆகுது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வார் ரிலேட்டட் நியூஸஸ் தான் இன்னமும் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அது இன்னும் ஃபங்க்ஷனாக வந்து நமக்கு மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. பாசிட்டிவாக நியூஸ் வரையில் மார்க்கெட் ஏறுது, நெகட்டிவாக நியூஸ் வந்தால் மார்க்கெட் இறங்குது. அது ஒரு சைடு போயிட்டுருக்கையில் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக கேண்டில்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும். இந்த சார்ட் வந்து பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் தான். என்ன கேண்டில்ஸ் வருது, அந்த கேண்டில் எந்த சைடு போகுது, அதை பிரேக் அவுட் வந்து நடக்குதா, நடக்குதுன்னா கால்ஸ் நமக்கு ஜென்ரேட் பண்ணும். இப்போ நமக்கு மேலே பிரேக் அவுட் நடந்துச்சு, அதனால் இப்போ பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்படியே மார்க்கெட் இறங்கிக்கிட்டே வந்து ஒரு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு செல் கால் வரும். ஸோ இந்த மாதிரி இதில் ட்ரெண்ட் மாறுறத கேண்டிலுடைய கலரை மாற்றிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வரும். உங்களுடைய வேலை டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கறது தான். அப்படி நமக்கு ஒரு 10:35 அப்புறமா ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதனாலதான் கிரீன் கலர்ல கேண்டில் ஓபன் ஆயிட்டு பை அட் 35.884.80 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்க ஒரு ஃபியூச்சர் ட்ரேடரா இருந்தா இந்த பாயிண்ட்ல இப்ப நீங்க பை பண்ணிக்கலாம், அதை விட கீழே தான் ட்ரேடிங் போகுது. அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எடுத்துட்டு நீங்க வந்து பை வந்து பண்ணிக்கலாம். மேல இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் குறிய லைன். இப்போ நம்ம மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் டேயே பார்த்தீங்க, அதாவது ஃப்ரைடே டவுன் சைடில் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ப்ரீவியஸ் டே வந்து செல் கால்னுடைய கண்டினியூஷன். 36,000 ஆக்சுவலி ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே பிரேக் அவுட்டு, அந்த பிரேக் அவுட்லேருந்து தொடர்ந்து டவுன் தான் மார்க்கெட். ஆக்சுவலி இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அஸ் யூஷுவல் தான் லாஸ்ட் வீக் மாதிரியே தான் மார்க்கெட் ஃபுல் டவுனில் போகும்னு நினச்சோம். பட் ஒரு 10:30 அப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சோன்னா அதுவே சார்ட்டே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ ஓப்பனிங்கில் கால் வந்துச்சுல, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகி அந்த மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு. ஸோ இது எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்துட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். நமக்கு வந்திருக்க என்ட்ரி பாயிண்ட் 35.884, ஃபர்ஸ்ட் டார்கெட் பாருங்க 35.974, ஒரு 90 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 91 பாயிண்ட் ரீச் ஆகுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். மீன்வெல் இது பாருங்க நிஃப்டி. நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து 16,498 வந்துட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி 16,560 வரைக்கும் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. நிஃப்டியில் வந்து ஒரு 10:32 பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரே மாதிரி தான் மூவ் பண்ணும். நிஃப்டி கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக மூவ் பண்ணுறதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அது வந்து எப்பயுமே வந்து ஜென்ரல் இண்டெக்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நிஃப்டியில் வந்து நல்ல ஹெவி மூவ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அதில் பைக்கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டியில் இப்போ தான் பைக்கால் வந்திருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க இந்த பைக்கால் டார்கெட்டை போய் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் லைனை போய் டச் பண்ணதான்னு நம்ம கிடைச்ச இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா 35,900 ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு மேலே கீழே ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. 35,920 பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் ட்ரை பண்ணிச்சு, பிரேக் அவுட் பண்ண முடியல. ஃபைனலாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா 35,920 கிராஸ் ஓவர் பண்ணிச்சு. 35,920 தாண்டின உடனே நெக்ஸ்ட் செகண்டே பாருங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்டக்கு போயிட்டு மார்க்கெட் வந்து இப்போ நிற்கிது. ஸோ நமக்கு 35,884 வந்தது இப்போ 967-970 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிரும். இப்போதைக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி 10 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஜஸ்ட் 10 மினிட்லேயே நமக்கு இவ்வளோ மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 11th minute ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச பைக்கால் ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 36,000 கால் ஆப்ஷன் கமிங் தர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிறது. இது நமக்கு வந்து 491 பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜென்ரேட் ஆனது இப்போ 540 மேலே கிராஸ் ஓவர் ஆகிட்டு மார்க்கெட் ரைஸாக ஏறிட்டு இருக்கு. டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா கால்ஸ் எப்படி வரும் அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்கு தான் இந்த சார்ட்டை காட்டுறோம். டேரக்ட் ஆப்ஷன் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்புறம் ட்ரெண்ட் என்னன்றதை கிளியராக வந்துடும். ஸோ இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணலாம், இல்லை ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.